நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒருமுறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்புடன் நாம தமிழ்நாடு அரசுடைய சுகாதாரத்துறை மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் அரசு வேலையினுடைய வாட்ஸ்அப் குரூப் அண்ட் டெலகிராமில் ஜாயின் பண்ணலைன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தினசரி வரக்கூடிய அரசு மற்றும் தனியார் துறை வேலைவாய்ப்புகள், அதாவது யூடியூப்பில் வீடியோ வடிவில் கொடுக்க முடியாத நிறைய வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 7 வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் தினசரி நம்ம வாட்ஸ்அப் அண்ட் டெலகிராமில் ஷேர் பண்ணுறோம். மறக்காமல் அதில் போய்ட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க உடைய மதிப்பெண்கள் அடிப்படையில், அதாவது 10th எடுத்த மார்க், 12th எடுத்த மார்க், இந்த மாதிரியான மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் ஒரு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. எந்த விதமான எக்ஸாமினேஷனுமே கிடையாது. அது மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களையுமே இந்த வேலைவாய்ப்பு இருக்கிறதுனால தமிழகத்தில் இருக்கக்கூடிய 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம். இது ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண போகிறீங்க, ரொம்ப சிம்பிளாகவே ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ மொத்த காலி பணியிடங்கள்னு பார்த்தீங்கன்னா 292 பணியிடங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிப்பது, யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், இதற்கான கல்வி தகுதி என்ன, வயது வரம்பு என்ன, இது மாதிரியான முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்க வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலைவாய்ப்பு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி சொன்னது போல் நம்மளுடைய அனைத்து வகையான வீடியோக்களும் இந்த அரசு வேலைவாய்ப்பு சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கோம் இதற்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு சொல்லக்கூடிய MRB-லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து நேற்று தான் ஈவினிங் தான் ரிலீஸ் பண்ணாங்க, ஓகேங்களா? மொத்த நம்பர் ஆஃப் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 292 வேகன்சி இருக்குது. இதில் கம்யூனல் வைஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரலில் 90 வேகன்சி, பிசிக்கு 77, பிசிஎம்முக்கு 10, எம்பிசி டிஎன்சிக்கு 58, எஸ்சிக்கு 45, எஸ்சிஏக்கு 9 வேகன்சி, எஸ்டிக்கு 3 வேகன்சி, ஓவராலாக பார்த்தீங்கன்னா 292 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் கம்யூனல் வைஸாக வந்துட்டு அது ஆண்களுக்கு எத்தனை, பெண்களுக்கு எத்தனை, எக்ஸ்பீரியன்ஸ் எத்தனை தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோ, ஓகேங்களா? ஸோ இது பதவியினுடைய பேர் பார்த்தீங்கன்னா டயாலிசிஸ் டெக்னீஷியன் கிரேட் 2 சொல்லக்கூடிய இந்த பதவி தான், இதற்கான ரெக்ரூட்மெண்ட் தான் இது, ஓகேங்களா? இதற்கான சேலரி பார்த்தீங்கன்னா மாதம் 20,000 பர் மந்த் சேலரி அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? இதற்கான இம்பார்ட்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் நேற்றைய தினம் தொடங்கி 20 February நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் மூலமாக தான் ஃபீஸும் பே பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா? இன்னொரு முறை அதாவது செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி சொல்லியிருந்தீங்களா, அதாவது மதிப்பெண்கள் அடிப்படையில் செலெக்ஷன் பண்ண போகிறாங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸும் கொடுத்துருக்காங்க. அதாவது உங்களுடைய ப்ளஸ் டூவில் எடுத்த மார்க்கில் 30%, 10th எடுத்த மார்க்கில் 20%, அடுத்து வந்துட்டு இந்த டயாலிசிஸ் டெக்னீஷியன் கோர்ஸ் முடிச்சவங்க முடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதில் ஒரு 50%, ஆக மொத்தமாக 100%க்கான ஒரு வெயிட்டேஜ் வச்சு முழுக்க முழுக்க மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் செலெக்ஷன் பண்ண போகிறாங்க. அதில் வந்து எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது அப்படின்னு தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் லைனில் பாருங்கள், தெர் வில் பி நோ ஓரல் டெஸ்ட், அதாவது இன்டர்வியூ ஃபார் த போர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க மார்க் பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறாங்க. இன்டர்வியூ இருக்கும், அது மாதிரி நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா இன்டர்வியூ இருந்தாலே பணம் கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க, அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் முழுக்க முழுக்க மெரிட் பேஸ் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ஜாப் தான். ஸோ தயவுசெய்து விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுபோல் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஏஜ் லிமிட் வந்துட்டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் தவிர்த்து மற்றவங்களுக்கு அனைத்து கேட்டகரி, அதாவது பிசி, எம்பிசி, எஸ்சி பிரிவு இருக்குது, 58 வயசு உள்ளவங்க தாராளமாக விண்ணப்பிக்கலாம், ஓகேங்களா? அதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ளஸ் டூவில் சயின்ஸ் குரூப், அதாவது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி அண்ட் ஜுவாலஜி படிச்சிருக்கணும், அப்படி இல்லைன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடிஷ்னலாக 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி படித்தவங்க தாராளமாக விண்ணப்பிக்காங்க. ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெகனைஸ் பண்ண ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து 1 year சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும், ஓகேங்களா? இதை தவிர்த்து வேறு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்கு தேவையில்லை, ஓகேங்களா? தென் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், ஜென்ரல், பிசி, எம்பிசிக்கு 600 எஸ்சி எஸ்டி ப்ரீவியஸ் சேர்ந்தவங்களுக்கு 300 ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? அடுத்து அப்ளை பண்ணக்கூடிய மெத்தட் ஆன்லைன் தான். ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணக்கூடிய லிங்க், இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் எல்லாமே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஆன்லைன் மூலமாக எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இங்கே தெளிவாக இருக்குது. எல்லாமே படித்து பாருங்கள். இந்த நோட்டிஃபிகேஷனை டிஸ்கிரிப்ஷனை போய் டவுன்லோட் பண்ணிட்டு படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க, ஓகேங்களா? அப்ளை பண்ணலாம், டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் கொடுத்துக்கோங்க. இது மாதிரி அடுத்தடுத்து இருக்கக்கூடிய வேலை ஆப்ஸான தகவலை தெரிஞ்சுக்க அரசு வேலை ஆப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.